கிறிஸ்துவ வந்து நமக்குள்ள வாசமாக இருக்காரு கிறிஸ்துவோடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்காரு பிதாவுடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்காரு கிறிஸ்துவை மருத்துவர்லேருந்து இருந்து எழுப்பின அதே ஆவியானவர் நம்முடைய ஆவியில் கூட வாசமாக இருக்காரு இது எல்லாமே இது வரைக்கும் நமக்கு வந்து போதனையாக சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்போ இங்கே நான் கேட்குற விஷயமே உள்ளுக்குள்ள ஒருத்தனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் அப்படின்னா கிவியில வெளிப்பட்டு இருக்கணும் இல்லையா இது வரைக்கும் எத்தனை கிரியையை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதே விஷயத்தை தாங்க என்னை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட நான் கேட்டேங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் அற்புத அடையாளங்களை மட்டும் வச்சுக்கிட்டுலாம் வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுப்பா அது ஒன்றும் முக்கியம் இல்லை நியாயமான கேள்வி தாங்க அந்த கேள்வி எப்போ கேட்கணும்னா அற்புத அடையாளங்களை பண்ணிட்டு கேளுங்க ஆனால் இப்போ இந்த விஷயத்தை சொல்கிறோன்னு வச்சுங்களேன் அற்புத அடையாளங்கள்லாம் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா நம்முடைய கையால் ஆகாத தனத்துக்கு நம்ம கொடுக்குற விளக்கமாக மட்டும்தான் இருக்குமே தவிர பொருத்தமுள்ள ஒரு ஆழமான ஒரு விளக்கமாக அது இருக்கவே இருக்காது நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன் ஜீவனின் சத்தத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கும் ஒரு கேள்வியோடு வந்திருக்கேங்க இன்றைக்கி வந்து இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வி ஆக்சுவலாக இது கேட்டிருந்தீங்கன்னா சுவாரஸ்யம் என்னென்னா ஏசு கிறிஸ்து தன்னோட வாயாலே சொன்ன ஒரு வார்த்தை ரொம்பவே பொய்யாய் போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வசனம் தான் அது என்னென்னா யோவான் பதினாலாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் என் பிதாம் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் இங்கே என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லியிருக்காரு என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான் நல்லா கவனிங்க நான் யாருக்கு வரத்தை கொடுக்குறனோ அவன் இந்த விஷயத்த செய்யுமா வரத்தை பெற்றவர்கள் இந்த காரியங்களை செய்வாங்கலாம் சொல்லவே இல்லை டைரெக்டாக ஒரே வார்த்தை சொல்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் அவ்வளோதான் அந்த விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் அநேக காரியங்களை செய்வான் அநேக கிரியைகளை செய்வான் இப்போது இதை ஒருவேளை நம்ம என்னென்ன எடுத்துக்கலாம் இல்லைப்பா கிரியை அப்படின்னாக்கா நீ வந்து வெறும் அற்புதங்கள் அடையாளங்கள் அப்படிலாம் மட்டும் எடுத்துக்கூடாது ஏசு கிறிஸ்துக்கிட்ட எவ்வளோ நன்மையான காரியங்கள் இருந்துச்சு இல்லையா அவர் அன்பு காட்டியிருக்காரு அவர் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ரொம்ப சமாதானமாக சந்தோ இறக்கமாக இருந்திருக்காரு நீடிய பொறுமையோடு இருந்திருக்காரு இதெல்லாம் கூட இன்னும் சொல்லலாம் இல்லையா கிரியையா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் அதுக்கு பதினோரா வசந்தத்தில் பார்த்தீங்கன்னா நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் இப்போ என் கிரியைகளின் நிமித்தமாவது அப்படிங்கிறத எதை வச்சு சொல்லியிருப்பாருங்க ஒரு அடையாளத்தை வச்சு தானே அங்கே சொல்லியிருக்காரு ஏன்னா ஏசு கிறிஸ்து காட்டின ஒரு அன்பு அப்படிங்கிறது வாவ் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அன்பை நாங்கள் எங்கேயுமே பார்க்கலையே அப்படின்ற அளவுக்கு வந்து இருக்கிற மக்கள் பார்த்து பளிச்சுன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் அந்த அன்பு இல்லை ஏன்னா அன்பு பெருசு தான் அது வாவ் அப்படிப்பட்ட அன்பை அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கூடிய அளவுக்கு மக்களோட இருதயம் இல்லை அன்னைக்கு ஏன்னா எல்லாரோட இருதயம் இருளடைஞ்சு போயிருந்துச்சு அன்றைக்கி ஏசு கிறிஸ்துவோட அந்த பெற்ற அன்பை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு மக்களுடைய உள்ளத்தில் வெளிச்சம் இல்லை அப்படி ஒரு வெளிச்சம் இருந்தால் கொண்டு போய் சிறுவில் அரைஞ்சிருக்க மாட்டான் அப்போது வெறுமனே அன்பை மட்டும் பார்த்து இது என்ன மாதிரி அன்பு வா எவ்வளோ பொறுமையாக இருக்கார் எவ்வளோ சாந்தமாக இருக்காருன்னு புரிஞ்சுக்கிற அளவுக்குலாம் அன்றைக்கி மனுஷனுடைய இருதயம் வெளிச்சத்தில் இல்லை அப்போ அப்படிப்பட்ட மனுஷன் எந்த கிரியையை அவருடைய ஸ்பெஷலான ஒரு கிரியை நினச்சிருப்பான்னா அவர் செஞ்ச அற்புதங்களே அடையாளங்களையும் தான் அப்போ என்ன சொல்கிறாரு நான் பிதாக்குள்ளே இருக்கேன் பிதா எனக்குள்ளே இருக்கார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவங்க கொடுக்குறாரு அவருடைய நிலை அங்கே சொல்கிறாரு அந்த நிலைக்கு ஒரு அடையாளத்தை சொல்கிறாரு நான் எனக்கு நான் பிதாக்குள்ள இருக்க பிதா என்ன எனக்குள்ள இருக்காரு அதை நான் சொல்ற வார்த்தையில் உங்களால் நம்ப முடியலைனா கூட பரவாயில்லப்பா ஆனால் நான் செஞ்ச கிரையை வச்சாச்சும் அதை நம்புங்க அப்படின்ட்டு இப்போ எனக்கு இருக்கிற பெரிய கேள்வி என்னன்னா இந்த ஒரு வசனத்தை வச்சே நம்ம வந்து ஏகப்பட்ட விஷயம் நோண்டி எடுக்கலாம் என்ன அப்படின்னா கிறிஸ்துவ வந்து நமக்குள்ள வாசமாக இருக்காரு கிறிஸ்துவோடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்காரு பிதாவுடைய ஆவியானவர் நமக்குள்ள வாசமாக இருக்காரு கிறிஸ்துவை மருத்துவர்லேருந்து எழுப்பின அதே ஆவியானவர் நம்முடைய ஆவிய கூட வாசமாக இருக்காரு இது எல்லாமே இது வரைக்கும் நமக்கு வந்து போதனையா சொல்லப்பட்டுகிட்டு இருக்கு ஆழமா இறங்கி சொல்லுனா கூட அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை அளவு லட்சம் போதனையாக சொல்லப்பட்டு இருக்குல்ல அதாவது விசுவாசிகள் அப்படின்னு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு உள்ள எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் வந்து வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கார் ஏன்னா அதுக்கப்புறமா இந்த அதிகாரத்துல வச்சு பாத்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ஒருத்தன் விசுவாசிக்கிறான்னா அதுக்கப்புறமா அவனுக்குள்ள வந்து ஆவியானவர் வருவாரு சத்திய தேற்ற வாழ்நாள் வருவாரு அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுப்பாரு இது எல்லாத்தையுமே இந்த இதே அதிகாரத்துல கீழே நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிட்டு வர அப்போ இங்கே நான் கேட்குற விஷயமே உள்ளுக்குள்ளே ஒருத்தனுக்குள்ளே பரிசுத்தாகனவர் இருக்கார் அப்படின்னா கிரியையில் வெளிப்பட்டுருக்கணும் இல்லையா இது வரைக்கும் எத்தனை கிரியையை நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதே விஷயத்தை தாங்க என்னை சுற்றி இருக்கிற மக்கள்கிட்ட நான் கேட்டேங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் அற்புத அடையாளங்களை மட்டும் வச்சுக்கிட்டுலாம் வந்து நம்ம இது பண்ணக்கூடாதுப்பா அது ஒன்றும் முக்கியம் இல்லை அப்படின்னு பார்த்தா இயேசு கிறிஸ்துவ வந்து எவ்வளோ அற்புத அடையாளங்கள் பண்ணார் எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு நியாயமான கேள்வி தாங்க அந்த கேள்வி எப்போ கேட்கணும்னா அற்புத அடையாளங்களை பண்ணிவிட்டு கேளுங்க ஆனால் இப்போது இந்த விஷயத்த சொல்கிறோன்னு வச்சிங்களேன் அற்புத அடலங்கள்லாம் வந்து முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறோன்னா நம்முடைய கையால் ஆகாத தனத்துக்கு நாம் கொடுக்குற விளக்கமாக மட்டும்தான் இருக்குமே தவிர அது வந்து ஒரு ஒரு பொ ஒரு பொருத்தம் உள்ள ஒரு ஆழமான ஒரு விளக்கமாக அது இருக்கவே இருக்காது அப்போது உங்களுடைய கருத்து ஆனது ரொம்ப பெரு பிரதானமாக எடுத்துக்கொள்ளப்படணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் அற்புத ஆடையங்களை செஞ்சாகணும் சரி நம்ம செய்யலப்பா ஆனால் விஷயம் என்ன என்னோடய பெரிய கேள்வி ஏசு கிறிஸ்துவ சொன்னார் என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் அநேக அற்புதங்களை செய்வான் ஆனால் அவரை காட்டணும் செய்யவானா அவர் செஞ்சில் பத்து பர்சன் கூட செஞ்ச மாதிரி தெரியலையே ஏன்னா இதில் வந்து வரம் பெற்றவன்னு சொல்லவே இல்லை நான் யாருக்கு வரத்தை கொடுக்கணும்னு அவன் செய்வான்னு சொல்லவே இல்லை என்னை விசுவாசிக்கிறேன்னு செய்வான்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்லிட்டு போயிட்டார் நீங்கள் விசுவாசிக்கலையா நீங்கள் விசுவாசிக்கலையா உங்கள் அப்பா அம்மா விசுவாசிக்கலையா உங்கள் சர்ச்சை பாசிட்டிவ் விசுவாசிக்கலையா நான் விசுவாசிக்கலையா என்னை சுற்றி இருக்கும் விசுவா எல்லாமே விசுவாசிக்கிறோம் ஆனால் இது ஏன் வெளியே வரல அப்போ இது வெளியே வரல ஆனாலும் இது வந்து பெரிய தப்பு இல்லை இது வந்து யதார்த்தமான விஷயம் தான் இது நார்மலான விஷயந்தான் இதில் குற்றப்படுத்துகிற அளவுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ ஏசு கிசு சொன்னது நான் பொய்ன்னு சொல்லுவேன் இதை பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டியதில்லைப்பா அப்படின்னா இப்போ கிறிஸ்து சொன்னது எங்கே போச்சு அப்போ அவசியம் இல்லாத ஒரு காரியத்தை அவர் சொல்லியிருக்காரு தேவையில்லாத ஒரு விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு அப்படி தானே அர்த்தம் அப்போ ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைங்க இல்லையே இப்போ நான் சொல்ல வர்றது என்னென்னா ஏசு கிறிஸ்து பொய் சொல்லிட்டாருப்பா விளங்காத ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு எவன் வேணும் நம்ம போய் வார்த்தை விட்டார் அப்படிங்கிறது கூட நான் சொல்ல வரல அவர் ஒரு விஷயத்தை அப்படி சொல்லியிருக்காருன்னா அதை ஏங்க மெனக்கெட்டு அது ஒரு உண்மையிலே வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயந்தான் அது உண்மையிலே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் தான் அதோட ரிசல்ட் அதோட வெளிப்பா வெளிப்படையான விளைவுகள் வரலை அப்படின்னா அது கேள்வி கேட்க வேண்டிய விஷயந்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏங்க ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறோம் இப்போ எனக்கு பதில் சொல்ல என்ன சொன்னாங்களா யார் சொன்னது நடக்கலை அப்படின்னு அங்கே நடக்குது இங்கே நடக்குது அங்கே நடக்குது உங்களுக்கு தெரியல என்ன பண்ண முடியும் அப்படின்னு என் கேள்வி நான் என் வீட்டு பக்கத்தில் இருக்க வியாதியில் சாகுறான் என் வீட்டு பக்கத்தில் ஒரு குழந்தைங்க வந்து வியாதியில் இறந்து போகுது இல்லை வியாதியில் மாத கணக்குல அவசைப்பட்டுக்கிட்டு இருக்கு திடீர்னு வந்து பதினஞ்சு பதினாறு வயசுக்குள்ளே கேன்சரில் செத்து போகிறாங்க கேன்சர் வியாதி இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் வியாத கூட வருட் போராடி செத்து போகிறாங்க அதனால் அந்த குடும்பம் வந்து அஃபெக்ட் ஆகுது இது எல்லாமே என்னை சுற்றி இருக்குங்க ஆனால் இந்த இடத்துல வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா ஏன் மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாம் அங்கே நடக்குது இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்களே அந்த நபர்கள் யாரை வந்து இங்கே உதவி செய்கிறது நான் பார்க்கல யாரும் வந்து அந்த வேதனையில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு போய் உதவி செய்கிறதை நான் பார்க்கல எல்லாத்துக்குமே ஒரு குடும்பம் என்ன தெரியுங்களா நம்ம சேனலை பார்த்துட்டு வந்த ஒரு ஒரு சகோதரி தான் ஒருத்தவங்க அவங்க சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து என்னோடய பதினஞ்சாவது வயசில் வந்து என்னுடைய உடம்புடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நின்று போச்சு என் கை எல்லாமே ரொம்ப சடனாக நின்று போச்சு எல்லாேருக்குமே படிப்படியாக நடக்கமா ஆனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப சடனாக வித்தின் ஒன் மந்தில் வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படுக்க ஆகிட்ட படுத்து படிக்க ஆகிட்டாங்க அவனை நிற்க கூட முடியாது அந்தளவுக்கு ஆகிட்டாங்கன்னா இப்போ அவங்களுக்கு முப்பத்தாறு ஆகுது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வயசு வரும் எப்படி பார்த்தோன்னா ஒரு இருபது வருஷமா அதில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படியே தான் இருந்திருக்காங்க இதில் சொல்கிறேன்னு சொல்லி கோச்சிக்காதீங்க தன்னோட கைகளால் எதையும் செய்ய முடியாத கிறிஸ்துவ மக்கள் அது வந்து டைரக்டாக எப்படி சொல்கிறேன் கையாளாக தன்னோன்னு சொல்லியிருக்கணும் நான் ரீசெண்டாக சொல்கிறேன் தன்னோட கைகளால் எதுவும் செய்ய முடியாத கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா கர்த்தர் வந்து உன்னை வீல் சேர்லேயே வச்சு உன்னை உபயோகப்படுத்துவார் நீயும் வந்து எல்லா மக்களுக்கும் ஒரு சாட்சியாக இருப்ப இந்த வீல் சேர்லேயே உன்னை வந்து மகிமையாக உன்னை பயன்படுத்துவார் அப்படின்னு ஒரு ஒரு கூட்டம் இன்னும் ஒரு சில நேரத்தில் நம்ம சொல்லியிருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாதமா உனக்கு பரலோகம் நிச்சயம் ஏன் அது கேட்கும்போது போது சிறிய கோவம் வருது திட்டத்துக்கு மனசு வர வரமாட்டேங்க யாருமே எனக்கு இப்போதைக்கு நம்மளுடைய கையாளாகத்தனத்துக்கு வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை தேடுறதை விட்டுட்டு இப்படி நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா தோல்விகளுக்கும் நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கிறோம் அடுத்தவங்களை வந்து அதுக்குள்ளே வந்து இழுக்க பார்க்குறோம் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்க தவிர வேறு எதுவுமே இதுக்குள்ளே இருக்கிற விலை உள்ள விலை ஒன்றா வந்து ஆகணுமே ஒரு சிலர் சொல்ல ஆரம்பிச்சுட்டு ரிசல்ட் முக்கியில் ரிசல்ட் முக்கியம் ரிசல்ட் பார்த்து ஓடாதீங்க ஏங்க ரிசல்ட்டு வந்து அங்கங்கே வந்துக்கிட்டு இருக்கன்னு கூட தேட வேண்டியது இல்லைங்க அந்த ரிசல்ட்டு தான் கனிங்கன்னு சொல்கிறாங்க கணிகளை வச்சு தான்ப்பா நீ கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க ஏசுகிறோம்னு சொல்லிட்டாரு நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை கூட பரவாயில்லப்பா நான் வைக்கிற கிரைகளையாச்சும் நீ நம்புங்கப்பா நான் செஞ்சுட்டு கிரைகளை வச்சாச்சும் நம்புங்கப்பான்னு சொல்லிட்டாரு அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா விளைவு அதாவது வெளிப்படையாக நடத்த வேண்டிய கிரியைகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க அப்போ இது எல்லாத்தையும் ஓரங்கட்ட சொல்கிறீங்களா இதெல்லாம் ஏன் நடக்கலை இதெல்லாம் நடத்துறதுக்கு என்ன தான் வழி அப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட எங்கேயுமே நடக்காமல் இருக்கிறதுனா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குமா மறைஞ்சிருக்கோம் ஒருவரை நம்ம இருக்க பாதையே வந்து சுத்தமாக ஆப்போசிட் சைடாக இருக்கோ ரொம்ப டோட்டலாக வேலைக்கு போயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியாச்சும் வரணுமா இல்லைங்க இப்போ நேர்கோட்டில் போய்கிட்டே இருக்கீங்க இப்போ வந்து இங்கேருந்து இப்போ நான் சென்னையில் இருக்கேன் சென்னையில் ஒரு இடத்துல இருக்கேன் இங்கே தாம்பரம் போகிறதுக்கு போனோம்ப்பா அப்படின்னா நான் தாம்பரத்துக்கும் சைதாப்பேட்டுக்கும் மிடில் இருக்கேன் நான் போய்கிட்டே இருக்கேன் எத்தனை கிலோமீட்டருங்க தாம்பரம் ஒன்பது கிலோமீட்டர் தாம்பரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் இன்னப்பா இருபது கிலோமீட்டர் தாண்டி விட்டு தாம்பரமே வரலையப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சா வரணும்ல இருபது கிலோமீட்டர் வந்ததுக்கு அப்புறமா அதை விட்டுட்டு இல்லைல்ல எங்களுக்கு சொன்னவங்க சரியாக தான் சொல்லியிருக்காங்க தாம்பரம் வரலனா கூட பரவாயில்ல அவங்க காட்டின வழி தான் நான் போயிட்டே இருப்பேன்னு தான் அர்த்தம் ஒன்பது கிலோமீட்டர் போயிட்டோம் தாம்பரம் வந்திருக்கணும் வரலை அப்படியே அட்லீஸ்ட் இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறமாச்சும் கேள்வியாவது கேட்கணும்ல எப்ப நீ ஒன்பது கிலோமீட்டர் வர சொல்லி எங்கப்பா போச்சு தாம்பரம் கேட்டுருக்கணுமா இல்லையா கேட்க மாட்டீங்களே யாரும் அது மாதிரி என் கிரிகைகளை வைத்தாவது நம்புங்கன்னு அவர் சொல்லியிருக்காருப்பா எனக்கு அவர் விஸ்வாசிக்கணும்னு இவ்வளோ கிரியைகள் செய்வேன் சொல்லிருக்காம்பா சொல்லியிருக்காருப்பா ஆமாம்ப்பா எனக்குள்ளே நடக்கல சரி ஆனால் எங்கேயாச்சும் நடந்திருக்கணும்ல அட்லீஸ்ட் ஒரு பத்து சதவீதம் நடந்துருக்கணும் இல்ல ஏன்பா நடக்கலை அப்போ நம்ம சரியாக தான் போய்கிட்டு இருக்குமா இல்ல வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குமானாச்சும் கொஞ்சம் கேளுங்கள் சும்மா சும்மா கடைசி காலம் கடைசி காலம்ட்டு இந்த கடைசி காலத்தை வந்து ரெண்டாயிரம் வருஷமாக சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா கிரியைகள் நடந்தது பாத்தீங்கன்னா அங்க இங்கே இங்க தான் முதல் செஞ்சுரியில் நடந்திருக்கு முதலாவது நூற்றாண்டு நடந்திருக்கு மிஞ்சி போனா முதல் மூணு நூற்றாண்டு நடந்திருக்கும் போல் அதுக்கப்புறமா பெரிய அளவுக்கான மிராக்கல்ஸ் வந்து பதிய நடந்து தான் வந்து வரலாறுல எங்கேயுமே பதியப்படலை ரொம்ப அங்கங்க ஒரு நூறு வருஷத்துக்கு ஒருத்தர் ஐநூறு வருஷத்துக்கு ஒருத்தருக்கு எங்கே ஒருத்தர் முளைச்சுதான் முன்னே இருக்கிற தவிர விஸ்வாசிக்கிறவர்கள் என்னை காட்டிலும் அநேக அற்புதங்களை செய்வார்கள் கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தை வெளியரங்கமா தெரிகிற அளவுக்கான அற்புதங்கள் பரவாயில்ல நடக்கலை இதை கேள்வி கேளுங்க கேள்வி கேட்டு சரியான திசையை கண்டுபிடிங்க சரியான திசையை கண்டுபிடிச்சி பல மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறபடி இந்த கிரிகளை வெளியே கொண்டு வாங்க இதை தான் நான் கேட்குறேன் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப தேவைப்படுது மறுபடியும் இன்னொரு எபிசோடில் பார்ப்போம் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கேள்வி கேட்க தயங்குறவங்களும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிட்டோம் நம்ம மறுபடியும் இன்னொரு எபிசோடில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்